இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி குபேர வசிய மந்திரங்கள் அதே போல் தாந்திரிக ரீதியாக எப்படி அவரை வந்து வழிபாடுகள் பண்ணி அவரோட அன்பை பெறலாம் இந்த வசியம்னு சொன்னாலே சில பேருக்கு பயம் வந்துடுது காரணம் என்னென்னா வசியம் என்பது தமிழில் அன்புன்னு அர்த்தம் அவரோட அன்பு கடாட்சத்தை எப்படி பெறுறதுங்கிறது தான் உண்மையான விஷயம் சரிங்களா அப்படிங்கும்போது இந்த லக்ஷ்மி குபேரர்னு வரும்பொழுது என்ன ஒரு பெரிய உச்சிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாடை செய்ய செய்யவே உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சங்கள் இருக்கும் அப்போ இந்த வழிபாடெல்லாம் நான் செய்கிறேன் வழிபாடுகள் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வரேன் ஆனால் செல்வ செழிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் அப்படி இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் போய் உங்களுக்கு பிடித்த ஜோதிடர் இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் அதை தெரிஞ்சுட்டு என்ன தசா புத்தி அந்தரம் ஏன்னா அருள் இல்லாததற்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லவே இல்லைங்க அப்போ பொருள் வேணும் கண்டிப்பாக பொருள் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கூட நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட பணம் கண்டிப்பாக வேணும் அப்போ அந்த தனதானியங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அதுக்குள்ள தன ஆகர்ஷண விஷயங்களும் நீங்கள் கற்றுட்டு அந்த வழிபாடுகளும் செஞ்சுட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அதுக்கு தடுத்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரக அரசர்கள் கண்டிப்பாக உறுதியாக சக்தி வாய்ந்தவர்களே நவகிரக அரசர்கள் சக்தி வாய்ந்தவர்களே ஆனால் அந்த வழிபாடுகள் பண்ணும் பொழுது அதை தெரிஞ்சுட்டு இவர் தான் உங்களுக்கு தடுக்கிறார் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தடுக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது என்னாகும்னா இது அடிக்கடி காஞ்சி பெரியவர் சொல்கிறது தாங்க மகா பெரியவர் சொன்னது தான் கல் வந்து தலையில் உழுவுறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் முழுன்னு சொல்லுவார் ஒரு லாரி வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சைக்கிள் வந்து அடிக்கும் கர்மா மாறாது ஆனால் அதோடய தாக்கங்கள் குறையும் எதனால தெய்வீக வழிபாடுகள் பண்ணுறதுனால ஒரு வீடை வந்து கிழக்குலேருந்து மேற்க மாற்றிட்டா மாறிடும்னு நினைக்கிறதோ இதை மாற்றிட்டா மாறிடும்னு நினைக்கிறதோ ஒரு பெரிய கல் போட்டுக்கிறதோ இதெல்லாம் மாறாதுங்க ஒரு சிமெண்ட்டும் டிஎம்டி ராடும் ஒரு மணலும் தான் வாழ்க்கையை மாற்றணுன்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது பார்க்காதீங்க ஆனால் இது வந்து இல்லை தெய்வீகமான விஷயங்கள் தான் நம்ம காப்பாற்றும் நம்புகிறவங்களுக்கு இது ரொம்ப க்ளீனாக புரியும் சரிங்களா அப்போ இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது இந்த லக்ஷ்மி குபேரரோட வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் செய்யும்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் ஒருவேளை ஜனநகால ஜாதகம் பார்த்துக்கணும்னு நினச்சாலும் இதில் உள்ள நம்பர்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ இந்த லக்ஷ்மி குபேரர் இது பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வியாழக்கிழமை பௌர்ணமி வருது அந்த காலங்களில் என்றைக்குமே வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து லக்ஷ்மி குபேர விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இப்போ நமக்கு புரட்டாசி மாதத்துலையும் வரனால இன்னும் அதி உத்தமமான பலன்களை கிடைக்கும் அப்போ லக்ஷ்மி குபேரரோட திருவுருவ படமோ திருவுருவ சிலையோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதெல்லாம் முதல் நாள் பௌர்ணமிக்கு முதல் நாளே நீங்க தொடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வகையான விளக்குகள் வச்சுக்கலாம் வெள்ளி விளக்கு ரெண்டு வெள்ளி விளக்கு வச்சுக்கலாம் அதோட சேர்த்து ஒரு அகல் விளக்கும் ஏற்றி வச்சுக்கலாம் இதுக்கு நெய் விளக்கு பசு நெய் விளக்கு நாட்டு பசு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க பசு நெய் வாங்கிக்கோங்க இந்த இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் காயின்ஸ் உங்கள்கிட்ட தங்க காயின்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நூற்றி எட்டு காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நூற்றி எட்டு காயின்ஸ் இல்லைன்னா வெள்ளி காயின்ஸ் இருக்குன்னா வெள்ளி காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை என்கிட்ட வெள்ளி காயின்ஸும் இல்லை இல்லை அப்படின்னு சொன்னால் வருத்தம்லாம் படாதீங்க சுவாமி வந்து காசு பார்த்தெல்லாம் நமக்கு அருள் கொடுக்கறது இல்லைங்க சரிங்களா அதனால அவங்கள்ட்ட அந்த இதுவும் வசதி இல்லைன்னா கவலைப்படாதீங்க இந்த பூஜைகள் செய்யுங்க ஒரு காலத்தில் தங்க காசே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால ஒரு அஞ்சு ரூபாய் காயினோ அதில் ஒரு நூற்றி எட்டு காயின் வச்சுக்கோங்க அப்போ அந்த அந்த காயின் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைங்க என்கிட்ட ஒரு ரூபாய் காயின் தான் இருக்கு பரவாயில்ல எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து அந்த சொம்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை வெங்கலத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தனியாக அந்த குபேர சொம்புன்னு சொல்லுவோம் அப்போ அந்த சொம்பு அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க அந்த காசை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பயபக்தியோட நீங்கள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த அந்த காசுகளில் எடுத்து வச்சுட்டு நூற்றி எட்டு காசுகளில் எடுத்து வச்சுட்டு இதோடு சேர்த்து சிவபெருமானோட திருவுருவ படத்தையும் ருத்ராட்ச மாலையவும் அதாவது பஞ்சமுகி ருத்ராட்சம் சரிங்களா அதில் விண்ணப்படக்கூடாது விண்ணப்படக்கூடாதுன்னா உடஞ்ச மாலைகளை வைக்கக்கூடாதுங்க ருத்ராட்ச இது அது மாதிரி அன் பேலன்ஸ்டாக இருக்கிற இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தன விஷய அந்த வசிய விஷயங்களுக்கும் தன வசியமுன்றது தனம் உங்களுக்கு அன்பாகிறது பணத்தை பணத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நமக்குலாம் பணம் பிடிக்கும் ஆனால் பணத்துக்கு யாரை பிடிக்குமோ தான் பணம் வரும் ஸோ அதனால் இந்த ருத்ராட்ச மாலைகள் வந்து சுத்தமான மாலைகள் வாங்கிக்கோங்க அது விண்ணப்படாமல் ஒரே சைஸ் இப்போ த்ரீ எம்எம் சிக்ஸ் எம்எம்னால் ஒரே சைஸில் இருக்கணும் அதை மார்க் பண்ணால் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல பலனையும் கொடுக்கும் ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் கட்டான ருத்ராட்ச மாலைகள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் விண்ணப்படாத விஷயங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் கொடுத்து தாங்க பண்ணுவோம் நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற தான் எங்கள்கிட்ட கிடைக்காது நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணி தான் பண்ணுறவங்க ஒருவேளை கொஞ்சம் கூட தான் வரும் விருப்பமாக இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை தவிர்த்து அந்த மாலையே புது மாலையாக இருந்தால் நீங்கள் வாங்கியிருக்கிறது நல்லபடியாக வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பாலில் எடுத்து டிப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க பசும் பால் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை தண்ணியில் எடுத்து வைங்க அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் செய்ய வேண்டியது இது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே செய்யணும் புது மாலையாக இருந்தால் அதுக்கப்புறம் தயிரில் போட்டு எடுத்துட்டு திருப்பியும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இதை ஆறு மாதத்துக்கு தடவை இது கிளென்சிங் மெத்தட் இதுக்கு ருத்ராட்சத்துக்கு பவர் ஏற்றுறது மெத்தட் இதை எடுத்து வச்சுட்டு கையில் இந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ருத்ராட்ச மாலை புது இதாக இருந்தால் உங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு சரிங்களா இதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம்னு ஃபஸ்ட்டு இதை உருட்டிடணும் இந்த விரலும் அதாவது நடு விரலும் கட்டை விரலோடு சேர்ந்து கீழ் நோக்கி ஓம் சிவசிவஓம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவம் ஓம் சிவம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இதை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு ஓம் குபேரவசிய சிவாயவசிய சுவாகா ஓம் லக்ஷ்மி குபேரவசிய சிவாயவசிய ஸ்வாகா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் என்ன இவர் வந்து லக்ஷ்மி குபேரருக்கு போய் சிவனை சொல்றாரு குழப்பமாக இருக்கா அப்படி கிடையாது ஆக்சுவலாக லக்ஷ்மி குபேரருக்கு அந்த சம்பத்து கொடுத்ததே சிவபெருமான் தாங்க இதிகாசங்களை படிங்க சரிங்களா படிச்சிங்கன்னா இதோட கதை உங்களுக்கு புரியும் சரிங்களா அவர் செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு குபேர சுவாமி செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே சிவன் தான் அதனால் சிவனை பார்த்து பயப்படுறவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும் காரணம் என்னென்னா சிவனை போல் தெய்வமே இல்லை அள்ளி அள்ளி கொடுக்கறது சிவன் தான் கர்ம வினைகளையும் அழிப்பார் அதே போல் அள்ளி அள்ளியும் கொடுப்பார் அப்போது எதுக்கு அந்த காரணத்துக்காக தான் அந்த ருத்ராட்ச மாலையை வச்சுக்க சொல்கிறது குபேரருக்கு ரொம்ப ரொம்ப சிவபெருமானம் பிடிக்கும் ஒரு ருத்ராட்ச மாலையை வச்சு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு அன்பாயிடும் இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே வரணும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நூற்றி எட்டு தூவா சொல்லிகிட்டே வாங்க சொல்லிவிட்டு வந்து இதில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காசை எடுத்துகிட்டு ஓம் அந்த அந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா இதை எடுத்துட்டு அந்த இதுக்குள்ளே போட்டுகிட்டே வாங்க ஓம் லக்ஷ்மி குபேரவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் குபேர குபேரவசிய சிவாய வசிய இதுக்கு வந்து இந்த மோதிர விரலும் கட்டை விரலாலையும் அந்த திருவுருவப் படத்தையும் அந்த இதையும் எடுத்து அந்த கிண்ணத்தில் போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் செய்யுங்க இதை தொடர்ந்து செய்யணும் அதில் இடையில பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சு நாட்கள் வராமல் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல அந்த அஞ்சு நாட்கள் கழித்து தொடர்ந்து செய்யுங்க இதோட உங்கள் ஜனநகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த பூஜைகளையும் பொழுது சர்வ கடாட்சமும் உங்கள் குடும்பத்தில் வந்து நிரந்தரமாக இருக்கும் இந்த தாந்திரிக பிரயோகங்களை விடாம செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழலாம் நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்